나이 파석비 아디 파라시티 아이라디스리 오늘 나무도 바라보나 왔대 யாரை எதிர்பார்த்து நான் வரலையே இந்த இளம் உலகத்துல எனக்காக இதுவரைக்கும் நான் வாழவே இல்லையே. தன்னை காளி மாதா என்று கூறிக்கொள்ளும் பவித்ரா கைதான பிறகு கண்ணீருடன் கடவுளிடம் கோரிக்கை வைக்கும் காட்சிகள்தான் இவை. பெண் சாமியார் கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன? திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா தெருவில் வசித்து வருபவர் பபிதா என்ற பவித்ரா நர்சிங் படித்து முடித்தவர். இவர் தனக்கு காளியின் அருள் கிடைத்துள்ளதாகவும் பொதுமக்கள் தன்னிடம் ஆசீர்வாதம் பெற்று பயனடையுமாறும் விளம்பரம் செய்து நிகழ்ச்சிகள் நடத்தினார். மாடன் உடையில் கண் இமைகளிலும் உதடுகளிலும் சாயம் பூசி கழுத்து நிறைய நகையும் ஹைஹீல் செருப்பையும் அணிந்தபடி தோற்றம் அளிக்கும் இவர் தற்போது திண்டுக்கல்லில் பிரபலம். அகில இந்திய யுவமோர்ச்சா தர்மாச்சாரியா பட்டம் பெற்றுள்ளதாகவும் பபிதா என்ற தன்னுடைய பெயரை ஸ்ரீ பவித்ரா காளிமாதா என்று மாற்றிக்கொண்டதாகவும் அறிவித்தார். தமிழகத்தின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பலரும் இவரிடம் ஆசி பெற்று சென்றதாகவும் கூறப்படுகிறது. இவருடைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் பெரிய ஹோட்டல்களில் உள்ள பெரிய அறைகளில்தான் நடக்கும். அதிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். இதேபோல் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியை சேர்ந்த தவயோகி ஞானதேவ பாரதி என்ற சாமியார் இவர் மீது பண மோசடி புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். நிலக்கோட்டை அருகே வீலி நாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தவயோகி ஞானதேவ பாரதி. இவருடைய ஆசிரமத்திற்கு ஆன்மீக சொற்பொழிவாற்ற வந்த பெண் சாமியார் பவித்ரா சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தார். அப்போது கும்பகோணத்தில் தனக்கு சொந்தமான இடத்தில் ஒரு ஆசிரமம் தொடங்கலாம் என்று யோசனை கூறினார் பவித்ரா. சிறிது சிறிதாக ஆசை காட்டி அவரிடமிருந்து 550,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 60 சவர நகைகளை பறித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து ஞானதேவ பாரதியின் ஆசிரமத்தையும் ஆக்கிரமிக்கும் என்றதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து 6 மாதங்களுக்கு முன்பு நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் ஞானதேவ பாரதி புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் நிலக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பவித்ராவை தேடி வந்தனர். இடையில் திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா தெருவில் உள்ள தன்னுடைய வீட்டில் இருந்த பவித்ராவையும் அவருடைய தங்கை ரூபாவதியையும் நிலக்கோட்டை போலீசார் வியாழக்கிழமை அன்று கைது செய்தனர். நிலக்கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட இருவரிடமும் பண மோசடி புகார் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது திடீர் என அம்மா காளி தாயே உன்னை இப்படி அவமானப்படுத்துகிறார்களே என்று குலுங்கி குலுங்கி அழுத பவித்ரா இவர்களை சும்மா விடாதம்மா என்று ஆவேசமாக பேசினார். உங்களோட நாமத்தை பரப்ப நான் வந்தேன். யாரை எதிர்பார்த்து நான் வரலையே இந்த இளம் உலகத்துல எனக்காக இது வரைக்கும் நான் வாழவே இல்லையே. பவித்ரா ஆவேசமாக பேசி முடிக்கும் வரை காத்திருந்த போலீசார் மீண்டும் அவரிடம் விசாரணையை நடத்தியுள்ளனர். சீக்கிரம் அவன் தட்டிமா, நான் கூட பாவப்பட்டேமா. விடாதம்மா, விடாதம்மா, நீதிக்கு நில்லுமா. பாவம் பாப்பாலாம் கூட்டு அம்மால ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்காங்க. வீட்லயே ரொம்ப பாதுகாப்பு.